மாணவர்களே வணக்கம் பல்துறை கல்வியில் நீங்கள் எதை கற்க விரும்புகிறீர்கள் பல்துறை கல்வி என்றால் என்ன பல வகையான துறைகள் எடுத்துக்காட்டாக மருத்துவத்துறை தொழில்துறை ஆசிரியர் துறை இவ்வாறாக பல வகையான துறைகள் உள்ளன இவற்றில் நீங்கள் கற்க விரும்புவது என்ன வாருங்கள் பல்துறை கல்வி பற்றி திருவிக்கா கூறுகின்ற சிந்தனையை அறிந்து கொள்வோம் இந்த பாடத்தின் வழியாக எட்டாம் வகுப்பு பாடம் பல்துறை கல்வி இயல் நான்கிலிருந்து இன்று நாம் காண்பது பல்துறை கல்வி கற்றல் நோக்கம் மனிதன் விலங்குகளிலிருந்து மாறுபட்டு உயர்ந்து நிற்பதற்கு அடிப்படையாக விளங்குவது கல்வியே ஆகும் திருவிகாவின் கல்வி சீர்திருத்த சிந்தனைகளை இந்த பாடத்தின் வழியாக நாம் அறிந்து கொள்வோம் ஆம் மாணவர்களே மனிதனை சிறப்பாக தனிமைப்படுத்தி காட்டக்கூடிய பண்பு குணம் எங்கிருந்து நமக்கு கிடைக்கின்றது தெரியுமா கல்வி கற்பதால் மட்டுமே நாம் சிறந்து விளங்குகின்றோம் விலங்குகளிடமிருந்து நம்மை பிரித்து காட்டக்கூடியது இந்த கல்வி மட்டுமே நாம் கல்வி கற்கவில்லை என்றால் நாமும் ஒரு விலங்குகளை போன்று வாழ்ந்து கொண்டு இருப்போம் ஏன் தெரியுமா எது சரி எது தவறு எவற்றை செய்ய வேண்டும் எவற்றை செய்யக்கூடாது என்பனவற்றையெல்லாம் நாம் அறிந்து கொள் அறிந்திருக்க மாட்டோம் கல்வி கற்பதால் மட்டுமே கல்வியை கற்றுக்கொண்டு இருப்பதால் மட்டுமே நாம் பகுத்தறியக்கூடிய பண்பை பெற்றுக்கொண்டு இருக்கின்றோம் நம் வாழ்க்கைக்கு எது சரியானது எது தவறானது எவற்றை செய்யலாம் எவற்றை செய்யக்கூடாது என்றெல்லாம் பகுத்தறியக்கூடிய அறிவை நாம் பெற்று கொண்டு இருப்பது இந்த கல்வி ஒன்றால் மட்டுமே எனவே திருவிகா இந்த பல்துறை கல்வி பற்றி நமக்கு கூறுகின்ற கருத்தை காண்போம் இந்த படத்தில் இருப்பவர்தான் திருவிகா திருவிக்கா என்பதன் முழு பெயர் திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரனார் இவருடைய உண்மையான பெயர் என்னவென்றால் திருவாரூர் என்ற ஊரில் விருத்தாச்சலம் என்ற இடத்தில் பிறந்தவர்தான் தான் கல்யாண சுந்தரம் இவருடைய உண்மையான பெயர் அதனுடைய சுருக்கமே திருவிகா நாம் அனைவரும் திருவிக்கா என்று அழைக்கின்றோம் இவர் அரசியல் சமுதாயம் சமயம் தொழிலாளர் நலன் என பல துறைகளிலும் ஈடுபாடு கொண்டவராக வாழ்ந்தாராம் அரசியலிலும் ஈடுபாடு கொண்டவராகவும் நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற பண்பும் நல்ல தொழிலாளர்கள் நலன் மீது அக்கறை கொண்டவராகவும் வாழ்ந்தவராம் திருவிகா மேலும் இவர் சிறந்த மேடை பேச்சாளர் மேடையில் சிலர் மட்டுமே நன்றாக பேசுவார்கள் சிலர் மேடையில் ஏறி பேச வேண்டுமென்றாலே அவர்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும் ஒரு சிலரால் அவ்வாறு பேச முடியாது ஆனால் திருவி கல்யாண சுந்தரனார் மேடையில் சிறப்பாக பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர் இதுவும் ஒரு சிறந்த பண்பு சிறந்த திறமை இவர் தமிழ் தெஞ்சல் என்று அழைக்கப்படுகின்றார் திருவிக்காய் அவர் அழைக்கப்படுகின்றார் தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுகின்றார் இப்பொழுது திருவிக்காய் எழுதிய நூல்களைப் பற்றி பார்ப்போம் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை பெண்களை பற்றி ஒரு சிறந்த கருத்து பெண்ணின் பெருமை தமிழ் சோலை தமிழை பற்றிய தமிழ் எவ்வாறு இருக்கின்றது என்பதை பற்றிய ஒரு நூல் தமிழ் சோலை பொதுமை வேட்டல் முருகன் அல்லது அழகு இவ்வாறான நூல்களை திருவிக்கா இயற்றியுள்ளாராம் என்னென்ன நூல்களை இயற்றியுள்ளார் திருவிக்கா மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை தமிழ்ச்சோலை பொதுமை வேட்டல் முருகன் அல்லது அழகு என்ற நூல்களை திருவிக்க ஏற்றுள்ளார் இப்போ நாம் இந்த பாடத்தை படிக்க போறோம் அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி அறியாமை தெரியாத ஒன்றை நீக்கி அனைத்தும் தெரிந்தவர்களாக நம்மை மாற்றக்கூடியது எதுவென்றால் கல்வி மட்டுமே அன்றைய காலகட்டங்களில் நோய் ஏற்பட்டால் மனிதர்களுக்கு நோய் வந்தால் மருத்துவர்களிடம் செல்ல மாட்டார்கள் ஏனென்றால் மருத்துவர்களிடம் சென்றால் நாம் இறந்துவிடுவோம் என்று ஏனென்றால் அறியாத ஒரு தன்மை அறியாமை ஆனால் நாளடைவில் கல்வி கற்றதால் மட்டுமே மருத்துவர்களிடம் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டுள்ளது மேலும் பெண்கள் அடிமைகளாக இருந்தார்கள் பெண்களை இன்று ஆண்களுக்கு சமமானவர்கள் என்று கூறுகின்றார்கள் இந்த நிலைமையெல்லாம் ஏற்படுவதற்கு காரணம் என்ன கல்வி அறிவு மட்டுமே எனவே இந்த அறியாமையை அனைத்தையும் போக்கியது கல்வி அனைவரும் சமம் அனைவரும் கோயிலுக்கு செல்ல வேண்டும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாடு கிடையாது என்ற அனைத்தையும் உருவாக்கி தந்தது இந்த கல்வி சட்டமே எனவே நாம் இளமையில் கல்வி கற்க வேண்டும் மனிதன் தன் உடலால் மட்டும் வளர்ச்சி கூடாது நம் அறிவாலும் வளர்ச்சி அடைய வேண்டும் அதுதான் சிறந்த ஒரு முழுமையான வளர்ச்சி ஒரு மனிதனுக்கு முழுமையான வளர்ச்சி என்றால் உடல் அளவில் மட்டும் வளர்ச்சி அடைவது மட்டுமன்று நம் அறிவும் வளர்ச்சி அடைய வேண்டும் எனவே நம் உடலும் அறிவும் வளர்வதற்கு சிறந்த ஒன்று எதுவென்றால் கல்வி மாணவர்களே நாம் நாம் நம்முடைய உடல் வளர்ச்சி அடைவதற்கு வலுவாக இருப்பதற்கு என்ன செய்கின்றோம் ஆரோக்கியமான உணவின் உணவினை உட்கொள்கின்றோம் ஆம் பழங்கள் காய் கீரைகள் போன்றவற்றை சத்தான உணவுகளை உட்கொள்கின்றோம் அதே போன்று நம் அறிவு வளர்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நல்ல நல்ல நூல்களை படிக்க வேண்டும் பல வகையான நூல்களை படிக்க வேண்டும் இவ்வாறு கற்றால் மட்டுமே நாம் சிறந்து விளங்க முடியும் இளமையில் கல் சிறிய வயதில் படிக்கும் பொழுது அவை நம் மனதில் ஆழமாக பதியும் எனவே நாம் சிறு வயதிலிருந்தே கல்வி கற்க வேண்டும் ஏட்டுக்கல்வி ஏட்டுக்கல்வி என்றால் என்ன ஏடு என்றால் என்ன ஏடு என்றால் தாள் காகிதம் காகிதத்தை தான் ஏடு என்று குறிப்பிடுகின்றார்கள் ஏட்டு கல்வி அதாவது புத்தக கல்வி ஒவ்வொரு காகிதமாக பதிப்பித்து தயாரிக்கப்பட்டது தான் ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை தான் நாம் ஏட்டு கல்வி என்று கூறுகின்றோம் நாம் பாடங்களை படிக்கின்றோம் படித்த பின்பு என்ன செய்கின்றோம் தேர்வு எழுதுகின்றோம் தேர்வு எழுத பின்பு என்ன செய்கின்றோம் படித்து முடித்து தேர்வுகளை எழுதி ஒரு பட்டம் வாங்குகின்றோம் நாம் படித்த படித்ததற்கான ஒரு அர்த்தத்தை முடிவை தருகின்றது இந்த பட்டம் முடித்த பின்பு நாம் செய்கின்றோம் நம் தொழிலை செய்கின்றோம் வேலைக்கு செல்கின்றோம் பாடத்தை படிக்கின்றோம் படித்த பாடத்தை நாம் தேர்வு மூலமாக நம்முடைய திறமைகளை அவற்றில் வெளிக்கொணர்கின்றோம் நாம் படித்ததை தான் தேர்வு தேர்வின் முடிவு நல்ல வெற்றி நல்ல பட்டத்தை பெறுகின்றோம் பட்டம் முடித்ததும் நல்ல ஒரு வேலைக்கு தொழிலுக்கு செல்கின்றோம் இவ்வாறு செல்வதே நம்முடைய கல்வி அல்ல வெறும் படித்து பட்டம் பெற்று பணத்தை ஈட்டுவது மட்டும் நம்முடைய கல்வி அல்ல இன்றைய காலகட்டங்களில் இவ்வாறு மாறிவிட்டது என்று கூறுகின்றார்கள் இது சரியா தவறா ஆம் படிக்கின்றார்கள் படித்து பட்டம் பெற்று வேலைக்கு செல்கின்ற அனைவரும் நீ என்னவாக ஆக விரும்புகின்றாய் உன்னுடைய குறிக்கோள் என்ன என்று கேட்டால் நீங்களும் ஒவ்வொருவரும் நான் மருத்துவராக ஆக வேண்டும் நான் கட்டிடம் கட்ட வேண்டும் மேலும் ஆசிரியராக மாற வேண்டும் என்று நீங்கள் கூறுவீர்கள் காவலராக மாற வேண்டுமா என்றெல்லாம் நீங்கள் கூறுவீர்கள் இதெல்லாம் நீங்கள் ஆக வேண்டும் என்று கூறுவது எதற்காக ஒரு வருமானம் கிடைக்க வேண்டும் நல்ல முறையில் நான் வாழ வேண்டும் வருமானம் எனக்கு கிடை கிடைக்க வேண்டும் நான் எதிர்காலத்தில் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஒரு குறிக்கோள் மட்டுமே யாராவது நான் படித்து தன்னுடைய அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றார்களா அதன் மூலமாக ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களா இல்லை படிப்பது பணத்தை ஈட்டுவதற்காக என்பதே இன்று அனைவரின் குறிக்கோளாக மாறிவிட்டது கல்வி என்றால் பணம் பணத்தை ஈட்டுவதே குறிக்கோளாக மாறிவிட்டது இது தவறான ஒன்று கல்வி என்பது நம்முடைய அறிவை வளர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும் தொழில் நோக்கத்துடன் கல்வி பயிலுதல் வேண்டா தொழில் நோக்கத்துடன் கல்வியை நாம் பயில கூடாது அறிவை வளர்ப்பதற்காக மட்டுமே நாம் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் அறிவு வளர்வதற்கு வளர்வதற்காக நாம் கல்வியை கற்றோம் என்றால் எந்த சூழ்நிலையிலும் நம்மால் வாழ முடியும் எந்த சூழ்நிலையிலும் நம்மால் வாழ முடியும் எந்த பிரச்சனைகளையும் நம்மால் எதிர்கொள்ள முடியும் இதுதான் கல்விக்கான சிறந்த பண்பு பணத்தை ஈட்டுவது மட்டும் சிறந்த கல்வியாகாது எனவே ஏட்டு கல்வி நம் வாழ்வுக்கு உறுதுணையாக நம் அறிவை வளர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டுமே அன்றி பணத்தை ஈட்டுவதை மட்டும் குறிக்கோளாக கொண்டு நாம் கல்வியை கற்றல் கூடாது மாணவர்களே ஏட்டு கல்வி எதற்கு உதவ வேண்டும் நம் அறிவை வளர்ப்பதற்கு மட்டுமே உதவ வேண்டும் பணத்தை ஈட்டுவதை குறிக்கோளாக கொள்ளக்கூடாது தாய்மொழி வழிக்கல்வி தாய்மொழி வழிக் என்றால் என்ன மாணவர்களே தாய்மொழி நாம் பிறந்த முதல் நாம் கேட்கின்ற மொழி தான் தாய்மொழி நம் தாய் முதன் முதலாக நம்மிடம் பேசக்கூடிய மொழி நம் தாய்மொழி இந்த தாய்மொழி மூலமாகவே நாம் கல்வியை கற்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள் இவ்வாறு கற்பதால் என்னென்ன பயன்கள் என்னென்ன நன்மைகள் தாய்மொழி கல்வி கற்பதால் நாம் அனைத்தையும் விரைவாக கற்றுக்கொள்ளலாம் என்று கூறுகின்றார்கள் தெரியாத ஒரு மொழியின் மூலமாக நாம் கற்றுக்கொள்வதை விட நமக்கு தெரிந்த நம் தாய்மொழியின் மூலமாக நாம் கற்றுக்கொண்டால் நாம் விரைவாக அந்த பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் எனவே தாய்மொழி வழி கல்வி கற்றுக்கொள்ளுதல் வேண்டும் என்று கூறப்படுகின்றது நாம் தாய்மொழி கல்வியை கற்றால் விரைவாக கற்றுக்கொள்வோம் அதன் மூலமாக நேரம் சேகரிக்கப்படும் இந்த சேகரிக்கப்படுகின்ற நேரத்தில் நாம் வேறொரு மொழியையும் கற்றுக்கொள்ளலாம் என்று கூறுகின்றார்கள் பல மொழியை கற்றுக்கொள்ளலாம் ஓய்வு நேரமும் வாய்ப்பும் இருப்பின் வேறு பல மொழிகளையும் கற்று பயிலலாம் எனவே தாய்மொழி கல்வி நம்மை விரைவாக கற்றுக்கொள்ள தெரிந்து கொள்ளக்கூடிய மொழியாக இருக்கின்றது சுலபமாக புரியக்கூடியதாகவும் இருக்கின்றது சொல்லக்கூடிய கருத்தை மிக விரைவாக சுலபமாக நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருப்பது தாய்மொழி வழி கல்வி தாய்நாடு என்பது பெயர் தாய்மொழியைக் கொண்டே பிறந்தது தாய்நாடு என்பது தாய்மொழியைக் கொண்டே பிறந்தது இது மிகவும் உண்மை நம் மொழி நம் மொழியை கொண்டுதான் நம்முடைய நாடு தாய் நாடு என்று பிறந்தது எனவே மாணவர்களை தாய்மொழி வழி கல்வி கற்பது அவ்வாறு கற்பதனால் நாம் புரிதல் நம்முடைய புரிதல் அதிகமாக இருக்கும் விரைவாக புரிந்து கொள்ளலாம் விரைவாக புரிந்து கொள்வதால் அதிக மொழிகளையும் வேறு மொழிகளையும் அந்த நேரத்தில் கற்றுக்கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது தாய் வழி கல்வி கலைகள் யாவும் தாய்மொழி வழி மாணவர்களுக்கு அறிவுறுத்த பெருங்காலமே தாய் தமிழ் தாய் மீண்டும் அரசியானம் ஏற்று ஏறும் அரியாசனம் ஏறும் காலமாகும் அதாவது தமிழையே கல்வி போதிக்க தமிழில் போதிய கலைகள் இல்லை சிறப்பான அறிவியல் கலைகளில் கலையே என்று சிலர் கூக்குரல் இடுகின்றனர் நம்முடைய கலைகள் அனைத்து கலைகள் கலைகள் இருக்கக்கூடிய கலைகள் அனைத்தையும் நம்முடைய தாய்மொழி மூலமாகவே கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி கற்றுக்கொண்டால் மட்டுமே நம்முடைய தமிழ்தாய் மீண்டும் அரியாசனம் ஏறும் காலமாகும் என்று கூறுகின்றார்கள் நாம் எப்பொழுது அனைத்தையும் அனைத்து கலைகளையும் தமிழில் கற்றுக்கொள்கின்றோமோ அப்பொழுதுதான் தமிழ் தாய் மீண்டும் அரியாசனம் ஏறுகின்றாள் தமிழ் அரியாசனம் ஏறுகின்ற காலம் எப்பொழுது அனைத்து கலைகளையும் நாம் தமிழிலே கற்றுக்கொள்வதன் மூலமாக தமிழ் தன்னுடைய அரியாசனத்தை ஏறும் காலமாக இங்கு கூறப்பட்டு உள்ளது ஏன் இங்கு இப்படி கூறுகின்றார்கள் என்றால் நாம் இன்று நம்முடைய தாய்மொழியை மறந்து நாம் அனைத்து மொழிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நம் தமிழ் மொழியை மறந்து நாம் ஆங்கிலத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் அதுதான் நம்முடைய எதிர்கால வாழ்க்கையாக நாம் நினைக்கின்றோம் அனைத்து துறைகளிலும் இப்பொழுது ஆங்கிலமானது வந்து கலந்துள்ளது அவற்றை கற்றால் மட்டுமே மிகவும் சிறப்பானவர்களாக கருதுகின்றனர் இவ்வாறு அனைத்து துறைகளிலும் பிற மொழிகள் வந்து கலப்பதால் இங்கு இவ்வாறு கூட கூறப்பட்டுள்ளது எல்லா கலைகளிலும் தமிழ்மொழி மூலமாக மாணவர்கள் கற்றால் மட்டும்தான் தமிழ் தாய் மீண்டும் அரியாசனம் ஏறும் காலம் வரும் என்று கூறப்பட்டுள்ளது எனவே மாணவர்களே தாய்மொழி தாய் வழி கல்வி மூலமாக நீங்கள் அனைத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் நம் தமிழ் தாயை மீண்டும் அரியாசனம் ஏற்ற வேண்டும் காப்பிய கல்வி காப்பிய கல்வி காப்பியங்கள் இயற்றப்பட்ட அனைத்து காப்பியங்கள் நூல்கள் தமிழில் இருந்த நூல்கள் வாழ்விற்குரிய இன்பத்துறைகளுள் காவிய இன்பமும் ஒன்று இவை மிகுந்த சிறப்பு வாய்ந்ததாக தமிழை வளர்த்த நூல்கள் தமிழை வளர்த்த காப்பிய கல்வி எவை என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் இயற்கை ஓவியம் இயற்கை ஓவியத்தை பற்றி எழுதப்பட்டுள்ள நூல் பத்துப்பாட்டு இயற்கை இன்பகலம் இயற்கை இன்பக்கலத்தை பற்றி எழுதிய நூல் கலித்தொகை இயற்கை வாழ் வாழ்வில்லம் இயற்கை வாழ்வில்லம் இவற்றை பற்றி எழுதிய நூல் திருக்குறள் இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் இவற்றைப் பற்றி எழுதிய நூல் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இயற்கை தவம் இவ இயற்கை தவத்தை பற்றி எழுதிய நூல் சிந்தாமணி இயற்கை பரிணாமம் இயற்கை பரிணாமம் கம்பராமாயண காப்பியத்தில் இடம்பெற்றுள்ளது இயற்கை அன்பு பெரிய புராண காப்பியத்தில் இடம்பெற்றுள்ளது இவ்வாறாக காப்பியங்கள் தமிழில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அன்றைய காலகட்டங்களில் தமிழை வளர்த்த மிக சிறந்த காப்பியங்கள் இவை அனைத்தும் இப்பொழுது இயற்கை கல்வியை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் இயற்கை கல்வி என்றால் என்ன இயற்கை கல்வி கல்வி மட்டுமல்ல புத்தகத்தை படிப்பது மட்டும் கல்வி அல்ல புத்தகத்தை படிப்பதால் மட்டுமே நம் நம்முடைய அறிவு வளர்ச்சி அடைவது கிடையாது மேலும் இயற்கையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இயற்கை கல்வியை பற்றி தெரிந்து கொள்வோம் ஓய்வு நேரத்தில் இயற்கையை பற்றி கற்க வேண்டும் எவ்வாறு கற்றுக்கொள்ளுதல் வேண்டும் இயற்கையை பற்றி காடு செறிந்த ஒரு மலை மீது ஏறி ஒரு மரத்தடியில் நின்று மண்ணையும் விண்ணையும் பார்த்து அவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் காட்டின் மீது ஏறி அந்த காட்டில் என்னென்ன இருக்கின்றது அவற்றை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் மரத்தடியில் நின்று மண்ணையும் விண்ணையும் பற்றி தெரிந்து கொள்ளுதல் வேண்டும் ஓடுகின்ற அருவியை பற்றி தெரிந்து கொள்ளுதல் வேண்டும் குயிலின் குரலைப் பற்றி நாம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும் வண்டியின் இசையை தெரிந்து கொள்ள வேண்டும் மயிலின் அ அகவுதலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் மலரின் மனத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் போன்றவை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவை இவற்றை தெரிந்து கொள்வதன் மூலமாக நாம் இயற்கையை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்கின்றோம் செடி கொடிகள் மரங்கள் பறவைகள் இவற்றை நாம் கவனிக்கின்ற பொழுது உற்று நோக்குகின்ற பொழுது அவற்றை பற்றி நாம் தெரிந்து கொள்கின்றோம் இயற்கையை பற்றி நாம் தெரிந்து கொள்கின்றோம் வெறும் புத்தகத்தை மட்டுமே நாம் பார்த்து படித்து பொழுது நாம் முழுமையான அறிவு வளர்ச்சியை அடைய முடியாது எனவே இயற்கையை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு கற்றதால் மட்டுமே இன்று சூரியனின் தன்மை நிலவின் தன்மை சந்திரனின் தன்மை மண்ணின் தன்மை இவ்வாறாக ஒவ்வொன்றை பற்றியும் நம்முடைய அறிஞர்கள் கண்டுபிடித்து எழுதி வைத்து உள்ளனர் எனவே அனைத்தையும் நாம் அறிந்து கொள்ளுதல் வேண்டும் இயற்கையின் மீது அதிக அக்கறை கொண்டு நாம் இருந்தால் மட்டுமே இயற்கை அழியாமல் பாதுகாக்க முடியும் இயற்கையின் அழகை கூறும் சங்க புலவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் யாரெல்லாம் இயற்கை அழகினை வர்ணித்து உள்ளார்கள் எந்தெந்த புலவர்கள் இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ளார்கள் என்று நாம் தெரிந்து கொள்வோம் இயற்கையின் அழகை கூறும் புலவர்கள் யார் என்றால் இளங்கோவடிகள் திருத்தக்கதேவர் திருஞான சம்பந்தர் ஆண்டால் சேக்கிலார் கம்பர் பரஞ்சோதி முனிவர் இவர்களெல்லாம் இயற்கையின் மீது ஆர்வம் கொண்டு இயற்கை பற்றி தன்னுடைய நூல்களில் குறிப்பிட்டுள்ளார்கள் அவற்றினை பற்றி விவரித்து உள்ளார்கள் எனவே இவர்கள் இயற்கின் அழகை கூறும் சங்ககால புலவர்கள் இயற்கையின் மீது அக்கறை கொண்ட புலவர்கள் இசைக்கல்வி இப்பொழுது இசைக்கல்வியை பற்றி அறிந்து கொள்வோம் இசை இசை இசைக்கும் பொழுது நாம் கேட்பதற்கு மிகவும் இனிமையாக இருக்கின்றது நம் மனதில் ஏற்படக்கூடிய வருத்தங்களையும் போக்கக்கூடியதாக இருப்பது இசை நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருப்பதும் இந்த இசை இவ்வாறு இருக்கக்கூடிய இந்த இசையை நாம் நம் நம் வாழ்வில் கற்று பயனடைய வேண்டும் இசையும் ஒரு சிறந்த கல்வி இசை கல்வியை கற்று ஆரோக்கியமாக நாம் வாழ்வோம் இசையை நாம் எங்கிருந்து கற்கின்றோம் இயற்கையில் எழக்கூடிய ஓசையிலிருந்து இசையை கண்டுபிடித்தார்கள் இவ்வாறாக பறவைகள் எழுப்புகின்ற ஓசை விலங்குகள் எழுப்புகின்ற சத்தங்கள் மரங்கள் அசைகின்ற சத்தங்கள் ஓசை இவற்றை கொண்டே இசையானது உருவாக்கப்பட்டது இவ்வாறு உருவாக்கப்பட்ட இந்த இசையை நாம் வளர்க்க வேண்டும் கற்று வளர்க்க வேண்டும் நாம் கற்றுக்கொண்டால் மட்டுமே அவற்றை பிறருக்கு நாம் கற்றுக் கொடுக்க முடியும் இசை என்பது மனிதர்களுக்கு மட்டுமே கிடைத்த மிகப்பெரிய வரம் எனவே இந்த இசையை நாம் கற்று நாமும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் மற்றவர்களையும் மகிழ்ச்சியில் வாழ வைக்க வேண்டும் எனவே இந்த இனிமையான இயற்கையில் எழுந்த இசையை நாம் கற்று மற்றவர்களுக்கு மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து பயன் பெற வேண்டும் இவையே இசைக்கல்வி நாடக கல்வி நாடக கல்வி என்றால் என்ன நாடக கல்வி அந்த காலத்தில் ஒரு கருத்தை மற்றவர்களுக்கு மக்களை கொண்டு சேர வேண்டுமென்றால் அந்த காலத்தில் நாடகங்கள் மூலமாகவே நடித்து காட்டி ஒரு கருத்தை மக்களுக்கு புரிய வைத்தனர் இவையே நாடக கல்வி மக்களுக்கு ஒரு கருத்தை தெளிவாக புரிய வைக்க கற்றுக்கொடுக்க நாடகங்கள் வழியாக அவர் அவற்றை கற்றுக் கொடுத்தனர் இவையே நாடகக் கல்வி பாடங்கள் ஏ ஏட்டு கல்வி இல்லாத காலகட்டங்களில் நாடகங்களையே பயன்படுத்தினர் இந்த நாடகங்கள் மூலமாக ஒவ்வொரு ஊரிற்கும் சென்று நாடோடிகளாக வாழ்ந்து நாடகங்களை நடத்தி காப்பியங்களை கற்றுக்கொடுத்தனர் காப்பியங்கள் எவ்வாறு உருவாக்கப்பட்டது காப்பியத்தில் என்னென்ன இருக்கின்றது என்பதை மக்களுக்கு புரிய வைத்தது இந்த நாடக கல்வி அனைத்துகளிலும் சிறந்தது இந்த நாடக கல்வியே முதல் முதலில் உருவாக்கப்பட்டதும் இந்த நாடக கல்வியே நாடக கல்வி நாளடைவில் குறைந்தது புத்தகங்கள் வெளியான பிறகு இந்த நாடகக் கல்வியானது குறைந்து விட்டது இப்போது இவை சினிமாவாக மாறிவிட்டது திரைத்துறையாக மாறிவிட்டது திரைத்துறையின் மூலமாக பல கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்கின்றனர் ஆனால் அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒன்றை மட்டுமே நாடகங்களாக நடித்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியது இந்த நாடக கல்வி மக்களுக்கு புரிய வைத்தது விழிப்புணர்வை ஏற்படுத்தியது இந்த நாடக கல்வி மக்களை ஈர்ந்ததும் ஈர்த்ததும் இந்த நாடக கல்வியே ஆகும் அறிவியல் கல்வி உலக வாழ்விற்கு மிக மிக இன்றி அமை அமையாதது அறிவியல் கல்வி மிகவும் முக்கியமானது அறிவியல் கல்வி இந்த அறிவியல் கல்வியை நாம் கற்று தெளிய வேண்டும் ஏனென்றால் வானித்து வானிலிருந்து இந்த பூமி வரை அனைத்தையும் ஆராயக்கூடியது இந்த அறிவியல் கல்வி மட்டுமே எனவே இந்த அறிவியல் கல்வியை நாம் முழுமதுமாக கற்று வாழ வேண்டும் நம்முடைய அறிவை பெருக்கிக்கொள்ள வேண்டும் நம்முடைய கல்வியானது பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதை மட்டும் குறிக்கோளாக கொள்ளாமல் அனைத்தையும் தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவை நாம் பெற்றிருக்க வேண்டும் அதாவது உடற்கூறு உடலை பற்றிய ஒரு அறிவு நம் உடலில் என்னென்ன உறுப்புகள் உள்ளுறுப்புகள் இருக்கின்றன அவை எவ்வாறு செயல்படுகின்றது என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் முறை நம்மை சூழ்ந்துள்ள செடி கொடி பறவை விலங்கு முதலியவற்றின் தன்மைகளை உணர்ந்து கொள்ள வேண்டும் கணிதம் அகத்தினை ஆகிய அனைத்தையும் படித்து தெளிவு பெற வேண்டும் எனவே அறிவியல் கல்வி மிகவும் சிறந்த கல்வி அறிவியலை பற்றி நாம் தெளிய வேண்டும் இந்த மண்ணைப் பற்றி தெரிந்தால் மட்டுமே விவசாயத்தை நல்ல முறையில் செய்ய முடியும் இவ்வாறாக வானத்தின் தன்மையை அறிந்தால் மட்டுமே இந்த வானத்தில் எவ்வாறு என்னென்ன இருக்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் இவ்வாறாக அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடித்ததால் நாம் இன்று நாம் அனைத்தையும் தெரிந்து கொண்டு இருக்கின்றோம் எத்தனை கோள்கள் உள்ளன அந்த கோள்களில் மனிதர்களால் எங்கு வாழ முடியும் ஏன் வாழ முடியாது என்பதையெல்லாம் நமக்கு தெளிவாக தெளியப்படுத்துகின்றது தெரியப்படுத்துகின்றது இந்த அறிவியல் ஆராய்ச்சி எனவே அறிவியல் கல்வி மிகவும் முக்கியமான ஒன்று எனவே அறிவியல் கல்வியை கல்வியையும் நாம் கற்று வாழ்வில் பயனடைய வேண்டும் நாம் இன்று இந்த பாடத்தின் வழியாக பல்துறை கல்வி என்ற பாடத்தின் வழியாக கற்றுக்கொண்டது ஏட்டுக்கல்வி ஏட்டுக்கல்வி ஏட்டுக்கல்வியை மட்டும் ஏட்டுக்கல்வி மிகவும் முக்கியமானது ஆனால் அந்த ஏட்டுக்கல்வி பணத்தை பெறுவதற்காக மட்டும் இருக்கக்கூடாது நம்முடைய அறிவை வளர்ப்பதற்காக இருக்க வேண்டும் அடுத்ததாக தாய்மொழி வழி கல்வி நாம் கற்கின்ற கல்வியானது தாய்மொழியில் கற்றுக்கொள்ளுதல் வேண்டும் அப்பொழுது நமக்கு விரைவாக புரிகின்ற தன்மை ஏற்படுத்தும் புரிதல் தன்மை ஏற்படுத்தும் நாம் அந்த நேரங்களில் வேறு ஒரு மொழிகளையும் கற்றுக்கொள்ளலாம் அடுத்ததாக காப்பிய கல்வி காப்பியங்களில் இடம் பெற்றுள்ள கல்வியின் தன்மைகள் காப்பியங்கள் எதை பற்றி கூறியது என்று பார்த்தோம் அடுத்தது இயற்கை கல்வி இயற்கையின் முக்கியத்துவம் இயற்கை கல்வியையும் நாம் கற்றுக்கொள்ளுதல் வேண்டும் அவ்வாறு கற்பதால் நமக்கு ஏற்படுகின்ற நன்மை இசைக்கல்வி இசைக்கல்வி இயற்கையில் ஏற்படுகின்றது அந்த இசை கற்பதால் நாமும் மற்றவர்களும் இன்புற்று வாழலாம் நாடக கல்வி முதன் முதலில் தோன்றியது நெர்ந்த நாடக கல்வி இந்த நாடக கல்வியை கற்ப நாடக கல்வி மிக எளிதில் மக்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை கொண்டது எனவே நாடக பின் மூலமாக நாம் கூறவிருக்கும் கருத்துக்களை மிக எளிதாக வெளிப்படுத்தலாம் கருத்துக்களை தெரிவிக்கலாம் அடுத்ததாக இயற்கை அறிவியல் கல்வி இந்த அறிவியல் கல்வி கற்பதால் நாம் அனைத்தையும் கற்றுக்கொள்கின்றோம் எனவே ஏட்டுக்கல்வி தாய்மொழி வழிக் கல்வி காப்பிய கல்வி இயற்கை கல்வி இசைக்கல்வி நாடக கல்வி அறிவியல் கல்வி இவற்றை நல்ல முறையில் கற்று நாம் உடலில் மட்டும் வளர்ச்சி அறிவிலும் வளர்ச்சி பெற்று சிறந்தவர்களாக வாழ வேண்டும் வீட்டு பாடமாக இங்கு கொடுக்கப்பட்டுள்ள பொருத்துக குருவினா சிறுவினா நெடுவினா கேட்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு சரியான விடையை எழுதி பயிற்சி பெறுங்கள் கல்வி பல துறைகளில் நம் கல்வி கற்று நம் அறிவை வளர்த்து கொள்ளுதல் வேண்டும் இவையே நம் வாழ்விற்கு சிறந்த சிறந்ததாக இருக்கும் ஒன்றினை மட்டும் கற்றுக்கொள்வது சரியென்று அனைத்து துறைகளிலும் நாம் கற்று வேண்டும் நன்றி